உனக்கு மைண்ட் கிடைச்சிடும். உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் எதையாவது நினைச்சுக்கிட்டே அவனும் நாம குறைச்சி எதையாவது நினைச்சுக்கிட்டேன்னு இருப்பான். கோயில சுத்தி வரும்போது எத்தனை பேர் நிற்பாங்கன்றீங்க? நீங்க இப்ப போய் கருவறைய சுத்தி பாருங்க, எத்தனை பேர் அப்படியே நிக்கிறாங்கன்றீங்க? ஒரு ஆளா கூட நிற்க மாட்டாங்க, ரெண்டு மூணு பேரா சேர்ந்து சேர்ந்து நிற்பாங்க. அந்த பூக்களை எல்லாம் எடுத்து வீட்டுல போய் வச்சுக்க முடியாதா? இங்கேயே வச்சுக்கணும், இங்கேயே பண்ணிடணும், கையை தட்டிக்கிட்டு வெளில வந்துடணும். அங்க இருக்கிறவங்க வரவங்களுக்கு சுத்தறவங்களுக்கு இடங்கலா இருக்கும். ஆனா தவறான வார்த்தைகளை பேசுதல் இருக்கு இல்லையா, அது சில பேர் விரதமா கடைபிடிப்பான். ஆனா சக்தி நாயனார் என்ன பண்ணுவாரு, அப்படி யாராவது தவறான வார்த்தைகளை பேசினால் அவருடைய நாவை இழுத்து வச்சு கத்தியால நறுக்கிடுவார். இன்னைக்கு தேவையான நாயனார், இன்னைக்கு தேவையான நாயனார். கோயில செல்போன் பேசாத, யாராவது சொல்ல முடியுதா? ஜாமர் போட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்குள்ள போனா பேச முடியாது, கருவறைக்குள்ள போனா பேச முடியாது. அது எடுத்துட்டாங்க, அது ஒரு நிர்வாக சிக்கலுக்காக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் பேசலாம், நமக்கு என்ன? அதை விட நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா, நான் கோயிலில் இருக்கேன், ரொம்ப முக்கியம். மேனேஜர் ரூமில் ஃபோன் எடுத்து சொல்லுங்களேன், எம்டி ரூமில் ஃபோன் எடுத்து சொல்லுங்களேன், நான் இப்போ எம்டி ரூமில் இருக்கிறேன். ஏன் சொன்னால் என்ன நடக்கும், என்ன நடக்கு தெரியுதுல்ல? ஆனால் இறைவன் இந்த உலகத்திற்கே காரணகர்த்தா, பரம்பொருள், அங்கிங்கிலானபடி எங்கும் இருக்கக்கூடிய அவன். அவனுடைய ஆலயத்தில் கருவறைக்குள்ள நின்றுட்டு கோயிலில் இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன், தேவையா இல்லை? இருந்தால் இருந்துட்டு போது வெளில வந்து பேச வேண்டியதானே? அந்த இரண்டு வினாடிகளில் நமக்கு என்ன அப்படியே பெரிய கோடிக்கணக்கான சொத்து நஷ்டமா இருக்கு இல்லை? ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. தவறான வார்த்தைகளை பேசுகின்றவர்களை தீங்கு சொற்ற திருவிழர் நாவினை வாங்க வாங்கு தண்டாயத்தினால் வலித்து அங்கையில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர்தொண்டில் உயர்ந்தனர். கத்தியால் அறிஞ்சு சீர்தொண்டின் வழியாக உயர்ந்தார். இது செய்தியின் வழியா தவறு போல தெரியும், செய்தியின் வழியா தவறு போல தெரியும். எப்படி சார் ஒருத்தர் தப்பா பேசினாங்கிறதுக்காக அவன் நாக்கை எழுந்து வச்சு நறுக்கிறதா அப்படின்னு? ஆனா அந்த அளவுக்கு ஈடுபாடு என்று இதை கொள்ள வேண்டும். உடனே எத்தனை பேர் அவர் நாக்கா இருந்தாரு, அப்ப போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சட்டம் தன்னோட வேலையை செய்யாம எங்க போச்சு, இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடாது. இது ஒரு குறியீடு, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதற்கான குறியீடே தவிர, தவறான வார்த்தையை பேசுறா நீ நாக்கா இருக்கிறீங்க, எங்க அருப்பாப்போ நான் பேசுறேன், அது இல்லை, அது இல்லை. விதண்டாவாதம் பேசுவது மரபு இல்லை, ஏற்றுக்கொள்வது மரபு. அல்லடாகிய ஆண்மை திருப்பணி மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பண்ணெடும் பெருநாள் பரிவார் செய்து சென்னி ஆற்றினார், செந்நெறி ஆற்றினார். தலைமையை கொண்டு செய்தார். ஒரு பணியை எப்படி செய்கிறார், தலைமையை கொண்டு செய்கிறார். நம்ம வேலையெல்லாம் எப்படி தெரியுமா செய்யறோம், தலைமையில வச்சு செய்ய வேண்டிய பணியை காலால எத்தி செய்யணும். ஒரு கணவன் மனைவியும் படுத்திருந்தாங்க பெட்டில், கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கடந்தது. கணவர் சொன்னாரு, நீ நானே சாப்பிட்ட அந்த பேப்பர் எடுத்து குப்பையில போடு, ஏன் நான் சாப்பிட்டா அதை எடுத்து நீங்க போடக்கூடாதா, நான் உங்களின் பாதி தானே, நீங்க போட்டா என்ன, நீ போடு, நீ பண்ண நீ தான் பண்ணணும். ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்து தேர்ந்துச்சு. குழந்தை இல்லை, இவங்க ரெண்டு பேரும் தான். நைட்டு 12 மணி, இந்த அம்மா அர்ஜென்டா நேச்சர் காலுக்காக எழுந்தாங்க, இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்தவங்க கீழே கடந்த அந்த ஸ்வீட் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர்ல காலை வச்சு சடனமா ஒரு ஸ்லிப் ஆச்சு, உடஞ்சிருச்சு காலு. 12 மணிக்கு இவர் தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு, ஓடி போய் கட்டு போட்டு 24 மணி நேரம் எந்த ஆஸ்பத்திரி திறந்துருக்கோம் பார்த்து டாக்டரை கூப்பிட்டு ஃபோன் அடித்து மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி கட்டை போட்டு ரெண்டு மூணு பேரை உதவிக்கு அழைச்சி எல்லாரும் சேர்ந்து வந்து கட்டில் உட்கார வச்சா இந்த பேப்பர் அவங்க உட்கார்ந்துட்டு காத்துல ஆடிட்டுருக்கு. 8 மணிக்கே எடுத்து இதை எடுத்து அப்பவே குப்பை தொட்டில் ஆண்டவர் போட்டிருந்தாருன்னு வைங்க, 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருக்காரு. நீதான் போடணும், நீதான் போடுவோம், என்ன நடக்குது இல்ல? இந்த அம்மாவே இதுல என்னங்க சண்டை, நான் போட்டுட்டு போறேன், போட்டுக்கலாம்ல, கால் அடிபட்டு இருக்க. நாம பிரச்சனையை யார் தீர்ப்பது, யார் செய்ததுன்னு பாக்குறோம். யாருமே தீர்க்கல வேண்டாம், யாருமே செய்யல, நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நம்மளை கமிட் பண்ணிட்டு முன்னால போய் செஞ்சிருவோம். தவறான வார்த்தைகளை பேச நான் பேசல, ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே.
ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொன்னோம்னா நமக்கு இந்த பிறவி மட்டுமல்ல இனி வரக்கூடிய பிறவிகளும் சரியாக ஆகிவிடும் என்பதை சொல்லி நிரம்ப நாட்கள் அடியாபுர மக்களினுடைய பெயர்களை எல்லாம் எழுதிய பேராக அந்த குழந்தை இன்னைக்கு தொட்டு கொடுக்குதுன்னா சிவபெருமானே வாங்கி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அது பாருங்க எல்லாமே ஒரு குறியீடா நடக்குது பாருங்க. எழுத்தாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கு பதிப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நாளர்கள் அவர் எத்தனையோ நாள் எழுதிட்டு இருக்காரு. அந்த பேராவை இன்றைக்கு குழந்தை எடுத்து கொடுக்கறது என்று சொன்னால் அது ஞானசம்பந்த குழந்தை எடுத்து கொடுத்ததாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி குறியீடுகளால் தான் நம்ம மனிதர்கள் வாழணும். எல்லாவற்றிலும் நல்லவற்றை பார்த்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் என்பதை சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐயடிகள் காண வருவோம் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாயனார் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கவிஞராக வேண்டும், ஏதாவது கவிதை சிறப்பாக எழுதணும்னு ஆசைப்படுறவங்க, அப்புறம் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை என்ன யாரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐயடிகள் காண வருவோம் அப்படிங்கிற நாயனாரை இது வந்து 47வது நாயனார். இந்த நாயனாரை சிந்திச்சோம்னு சொன்னால் கவிதை எழுதக்கூடிய ஆற்றலும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதை சொல்லி இருந்து கேட்டு செவிமடுத்தவும்படி இல்லவும் உள்ளவும் என்றென்றும் இனிமையால் நிறைந்திருக்க உங்களுக்கு இன்பமான செய்திகளே வந்து குவிய. நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்காக போன இல்லை கோயிலுக்கு அந்த பிரச்சனை இப்போ தீர்ந்து போச்சு நல்லா இருக்க அப்படின்னு யாராவது ரெண்டு பேரும் வந்து உங்களை சொல்லி நீங்கள் மகிழ்ச்சியாக ஓம் நமச்சிவாய இந்த சொற்பொழிவை கேட்டு வந்தால் எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது என்று நீங்கள் சொன்னால் இறைவன் மகிழ்வான் என்பதை சொல்லி இறைவன் மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களும் நீங்களும் நானும் சிரிக்க வேண்டும். நம்மளோட சிரிப்பில் தான் குழந்தை குழந்தையோட சிரிப்பில் தான் பெற்றோர்கள் மகிழ்வார்கள். நம்முடைய சிரிப்பில் தான் இறைவன் மகிழ்வான் என்பதை சொல்லி நமக்கு சிரிப்பு தரக்கூடிய செய்திகளை இனிமையான செய்திகளை இறைவன் நம்முடைய இல்லத்திற்கு சேர்ந்து தந்துவிடும். நாம போய் கனவு தரக்கின்ற போது உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கு நல்ல தகவல், நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, செல்வ செடி போட்டு இருக்க போறீங்க, பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு அப்படி யாராவது ஒருவர் சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்றும் நிரந்தரமாக குடியிருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக முன்வைத்து நீருண்டு வழிகின்ற கால் உண்டு வழிகின்ற நிலம் உண்டு பலனம் உண்டு நெறியுண்டு துணியுண்டு மதியுண்டு வெறியுண்டு நெறியுண்டு வெளியுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு சார்ந்தபுரம் உணவு உண்டு வளமும் உண்டு தேருண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி ஏறத்தாழ ஒரு 5-6 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் காலதாமதமாக இந்த ஒதுபெருக்கி வைக்கப்பட்டதன் காரணமாக அதை சரி செய்திருக்கிறேன் என்ற ஒரு தகவலை சொல்லி இல்லாவிட்டால் 8 மணிக்கு மிகச்சரியாக முடித்து விடுவேன் என்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.